ஓகே கேஸ், ஸோ நான் வந்து இங்கே நின்று இன்ட்ரோ கொடுக்குற மனநிலைமையில் இல்லை. ஏன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த இடத்துக்கே வந்திருக்கோம். ஸோ நான் வீடியோலாம் முடிச்சுட்டு எங்களுக்கு டைம் இருந்துச்சு, நான் கண்டிப்பாக நான் அதை பற்றி எல்லாமே பேசுகிறேன். ஸோ இப்போ உள்ளே போயிடலாம். எனக்கு அப்படிதான் கேட்குது, புரியல. யாரோ கூட்ட மாதிரி இருந்தா எதுவுமே கேட்கலையே ப்ரோ. அப்படி நான் இன்னும் டக்குன்னு வந்துக்கிறது, எனக்கு அதுக்கு முன்னாடியே ரெண்டு வாட்டி கூட்ட மாதிரி இருந்தது யாரோ. சரி வாங்க வாங்க, இங்கே நின்று உள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட். ஆமாம் ப்ரோ, வெளியே இருக்க வேண்டாம். இந்த சைட்லேருந்து ஆனால் எனக்கு இப்போ கேட்டுச்சு, எனக்கு இந்த சைட்லேருந்து கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஆ எனக்கு நீங்கள் அப்போ ஃபஸ்ட்டு சொன்னீங்கல்ல, அப்போ எனக்கு எதுவுமே கேட்கல. அப்புறம் இங்கே வந்த உடனே எனக்கு இந்த சைடு கேட்டுச்சு. தெரியல ப்ரோ, எனக்கு அவன் வரப்பே தெளிவாக கேட்டது. ரெண்டு வாட்டி கூட்டாங்க, அதுக்கப்புறம் தான் நின்று நின்று உடனே வந்து இவங்க ரெண்டு பேத்துக்குமே கேட்டது. இந்த சைடு தான் எனக்கு கேட்டது, இந்த சைடு கிளியராக தான் எனக்கு கிளியராக இருக்குது. இந்த சைடு என்ன பண்ணலாம் அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 minutes இங்கே வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆனால் அப்போலாம் எதுவுமே வாய்ஸே கேட்கல. இப்போ நைட் விஷன் கூட அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு தானே இருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஆமாம், இப்போ என்ன எடுத்துக்கோங்க. அவங்க வந்து பயசாதீங்க சொல்லிட்டே போங்க. ஓகேவா, பாத்துரா. ஓகே இந்தாங்க பாத்து ப்ரோ. யார்? ஹலோ, யாரோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், யாரோ கூட்டாங்க எனக்கு தெளிவாக கேட்டுது. இந்த இடத்துக்கு நம்ம வந்து ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்த ரொம்பவுமே இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்துருக்கிறோம். நான் இது வந்து லாஸ்டில் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு. கௌதம் ப்ரோவும் நானும் மேலே இருக்காங்க, விஜய் ப்ரோ அங்கே இருக்காரு, எனக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு தெரில. கைஸ், ஆக்சுவலி நான் என்னமோ பார்த்தேன் இப்போ. தனியாக விடாது இல்லைன்னு சொன்னேன், கூட்டினு தனியாக விட்டாங்க. இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில. யாரோ ஸ்டார்டிங்கே சொன்னாங்க, கௌதம் ப்ரோக்கும் கேட்ச்சு எனக்கும் கேட்ச்சு, யாரோ ஆள் இருக்க மாதிரி பாருங்க, யாரோ ஆள் இருக்க மாதிரி தான் சவுண்டு கேட்குது. ஒரு 3 பேர் இருப்பாங்க போல், எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில.
இந்த சைடு ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சவுண்ட் கேட்குது, பசங்க கீழே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. கௌதம் அந்த சைடு போயிருக்காரு. ஹலோ, ஏப்பா யாராவது இருந்தா குரல் கொடுங்கப்பா. இப்படி சும்மாவே வந்து பயமுறுத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க. இந்த இடத்துல உண்மையிலே ஆன்மா இருந்தீங்கன்னா எங்கள் கூட வந்து பேசலாம். நாங்கள் உங்கள் கூட பேசுறதுக்கு ரெடியாக இருக்கோம். எங்களால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அவங்க சேஃப்டாக நினைக்கிறாங்க. ஓகே, எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்காரு. எஸ் ஆக்சுவலாக அங்கே யாரோ நீண்ட மாதிரி எனக்கு ஃபீல். இப்போவும் சொல்கிறேன், நான் அங்கே யாரோ பார்த்தேன். ஆக்சுவலாக நம்ம என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுவோமா? எனக்கு அது ஒரு ஃபீலாகவே இருக்குது, ஏன்னா உறுத்திட்டே இருக்கிற மாதிரி. பார்க்கலாம், நான் பார்க்கலாம். ஹலோ, ஹலோ, யாராக இருக்கீங்களா? யார் அது? யாரும் இருக்காங்க கேஷ், எனக்கு தெரியல. சரியா தெரியல யாருன்றது. நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் என்னன்னு போயிட்டு. ஏதோ சவுண்டு கேட்குது அந்த லாஸ்ட்ல. ஏதோ ஒரு அளவு தெரியுது, இது என்னன்னு தெரியல எனக்கு. என்னன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ, மகனே ப்ரோ, கௌதம் ப்ரோ, தெரியலையே. ஐயோ ஐயோ ப்ரோ, ப்ரோ ஐயோ, என்னாச்சு என்னாச்சு? இங்கே தான் இருக்கேன் ப்ரோ. ப்ரோ ஓடி வா, எனக்கும் அங்கே தான். அவன் ஓடி வரான், என்னாச்சுன்னு தெரியல. வாங்க ப்ரோ, அங்கே போயிடுவோம் ப்ரோ அவங்ககிட்ட. எனக்கு பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அண்ணா என்னத்தை பார்த்தேன் எனக்கு உண்மையிலே எனக்கு எதுவுமே தெரியல ப்ரோ. இல்ல ப்ரோ, எனக்கு சுத்தமா எனக்கு தெரியல என்னன்னு. ஆனா நான் ஏதோ பார்த்த மாதிரி இருக்கு ப்ரோ. சரி, அதை நீ பார்த்தேன். கரெக்டாக கரெக்டாக எங்க முன்னாடி போகும். இங்கேயா ப்ரோ? இங்கேயா? ஆமா ப்ரோ, அந்த ரூம்குள்ளே போயிடுச்சு ப்ரோ.
ஆச்சு. உண்மையிலே பாத்துட்டேன் ப்ரோ, சத்தியமா நான் பாத்துட்டேன். நான் யதார்த்தமா தான் வந்து ஆளுங்க சொன்ன மாதிரி தான் கேட்டேன்னு சொல்லி நான் யதார்த்தமா தான் வந்தேன். அதனால நான் பக்கத்துல வந்துட்டேன் தெரியாம லாஸ்ட்ல. இதே மாதிரி டேபிள் அங்க இருக்கு ஃபுல்லா, நான் டேபிள் எனக்கு அங்க நிக்கவே முடியல. என்னால முடியல, எதுவுமே பேச முடியல. ப்ரோ நான் சொன்னேன் ப்ரோ, இப்போ அந்த இதுதானே எதுவும் விழுந்த மாதிரி தான் டம்புன் கேட்டுக்கோ ப்ரோ. நான் சொன்னேன் உங்களுக்கு என்ன வேணும் ப்ரோ? நான் தான் ப்ரோ, நான் பார்த்தேன் ப்ரோ, ப்ராமிஸாக நான் பார்த்தேன் ப்ரோ. நான் அது யதார்த்தமாக நான் பக்கத்தில் வந்து நான் பார்த்தேன் ப்ரோ. இந்த சைடு பார்த்துருக்கோம். இங்கே ஒரு வாய்ஸ் இல்லையே, மறுபடியும் ஒரு வாய்ஸ் கேட்க போகிறோம். இது கேக்குதா? புரியல நாலு பேருமே தெளிவா பாத்துட்டு எல்லாரும் பார்த்தல. என்னால சத்தியமா ஹார்ட் பீட் அப்படியே நின்றுச்சு. நான் வந்துட்டேன் ப்ரோ, நான் ஓடி வந்துட்டேன். அதுதான் ப்ரோ தனியா விடாதுங்கன்னு சொன்னேன் ப்ரோ. ப்ரோ அது எப்படி இவ்வளவுதான் ப்ரோ, குழந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. இங்க அதுதான் நடந்திருக்கு. இந்த இடத்துல இருக்கிற ஆன்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடி இருக்காங்க, அவங்க கூட வந்து அவங்களோட குழந்தையும் இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் சூசைட் பண்ணிட்டாங்களா இல்ல வந்து இங்க மர்டர் பண்ணிட்டாங்களா அது எனக்கு சுத்தமா தெரியல ஓகேவா. அது இல்லாம இந்த இடத்துல சீட் ஆடி இந்த இடத்துலயே அவங்க ஃப்ரெண்ட்ஸே வந்து ஒருத்தர் வந்து கொண்டுட்டாங்க. இங்க பின்னாடி தானே கேட்டுருக்கீங்க, தெளிவா கேட்டுல எது யாருமே நோடாங்க ப்ரோ. ஓகே ஓகே, இப்படி வாங்க 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 ப்ரோ. இல்ல முன்னாடி பார்த்தது டிஃபரெண்டா இருக்கு. பாத்தியா? இதோ கிராசனமாக இருந்துச்சு அந்த சைடு.
ப்ரோ அது அப்படிதான் இப்போ பாருங்க ப்ரோ நம்ம நேர்லேயே பார்த்துட்டு நம்ம பார்த்தாச்சு சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நம்ம பார்த்துட்டோம் இப்போ நீ என்ன பண்ணலாம் சொல்லியது ப்ரோ நான் இப்போ ரிச்சுவல் பண்ண போகிறேங்க அதனால என்ன வேணாலும் பாதிப்பு வரலாம் இது வந்து யாருக்கு என்ன நடந்தாலும் இதை விட்டு ஓடிடாதீங்க பயந்து ஓடிடாதீங்க தனியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது நம்ம இங்கேருந்து அதை விட்டுட்டு அதை கேட்காமல் யாருமே மூவ் ஆகாதீங்க ஓகேவா நவராதிங்க அந்த ரிச்சுவல் முடிகிற வரைக்கும் நம்ம அந்த ஆத்மாவை இங்கே வர வைக்க பார்க்கலாம் ஓகே ஓகேவா அப்புறம் எந்த இடம் சூஸ் பண்ணுறோம் ரொம்ப இதில் மூணு வழிக்கு சந்திக்கிற ஒரு ஒரு சென்டர் தான் இது தான் இது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம நாலு பேரும் பார்க்கணும் நைட் மிஷன் இங்கே தான் பார்த்தோம் ஆமாம் இங்கே தான் இருக்குது நைட் மிஷன் இப்போ அங்கே இருக்குது ப்ரோ இப்போ நைட் மிஷன் இங்கே ப்ரோ ஏதோ ஒன்று பண்ணு ப்ரோ பேசுகிறேன் முடியல ப்ரோ இருந்தது நாங்கள் நாலு பேருமே வந்து அட்டன் டைமில் வந்து பார்த்துருக்கோம் அந்த விஷயத்தை நைட் டியூஷன் போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்போ இது காலில் குத்துற மாதிரி இருக்குது ஷிட் என்ன நடந்தாலும் இப்போவும் சொல்கிறேன் ஓடிடாதீங்க நைட் டியூஷன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா உன்னால் முடிஞ்சால் தாராளமாக இப்போ என் பக்கத்தில் வந்து நீ பேசலாம் நிற்கலாம் இல்லை என்னை ஏதாவது பண்ணணும்னு நினச்சாலும் நீ வந்து பண்ணலாம் இப்போ எல்லாருமே வந்து உனக்காக வந்து அந்த இடத்துல ரிச்சுவல் ட்ரை பண்ணுறோம் உன் கூட பேசணுன்றதுக்காக மட்டுமே உன்னால் முடிஞ்சால் இங்கே நீ வரலாம் என்னது கைஸ் அவங்க ரிச்சுவல் பண்ணுற இடத்துக்கு மேலே ஏதோ ஒன்று தெரியுது இருங்களா லைட் ஆன் பண்ண போகிறேன் ரெடியாக இருந்துக்குங்க ஏதாவது தெரியுதா பார்ப்போம் ஷிட் 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 கமான் 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 ஓ மை காட் சூப்பர் ஐயோ யோ கைஸ் தெரியுதா ஓய் எங்கடா காணோம் ஐயோ நைட் டியூஷன்ரா ஓ மை காட் மேல Shit, 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 shit. Come on, come on. Super yo-yo. Guys, Thirida. Oy, yengra kaano? நைட் டியூஷன்ரா என்ன ப்ரோ என்ன ப்ரோ என்ன ப்ரோ ப்ரோ இதை ப்ரீ ப்ரோ பாட்டில் எடுப்போம் ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ 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 நெல்லு ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ பார்த்து நீ தெளிவா இந்த இடத்துல கார் நல்லா நின்று என்ன முறைச்சு பார்த்தது கீரவா சத்தியமா பாத்துறேன் கன்ஃபார்ம் கேப்சர் ஆயிடுச்சு நான் ரொம்ப நேரமா நின்று பாக்குறேன் ஃபர்ஸ்ட் டாப் லைட் ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் லைட் ஆன் பண்ணிட்டு பாக்குறேன் எனக்கு யாரோ ஊர்க்காரங்க யாரும் ஏன்னா நாங்கள் வந்து
நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ கைஸ் இது வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, 100வது வீடியோ எடுக்கும்போது எங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை நடந்துருந்துச்சுன்னு. ஸோ அதே பிரச்சனை இன்றைக்கி ஆகிடுமோன்ற ஒரு பயத்தில் தான் நான் அந்த ரிச்சுவலை எல்லாமே கலைச்சிட்டேன். ஆனால் அங்கே மேலே போகும்போது ஊருக்காரங்க யாரோ வந்துட்டு இங்கே யாரோ லைட் அடிச்சுட்டு இருக்காங்க மேலே அப்படி இப்படின்னு யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓகே, நேற்று தானே இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டணும் எதுக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு திரும்ப அதே நிலமையில் வந்துட்டேன். இப்போ ஆனால் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா இந்த 100வது வீடியோ எடுக்கிறது நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு. அப்புறமா அவங்கக்கிட்ட பேசிட்டு இல்லை ஷார்ட் ஃபிலிம் தான் ஒன்று ஒரு ஹாஃப் அன் அவரில் முடிஞ்சிடும் அப்படின்னு ரொம்ப நேரம் கெஞ்சி திரும்ப ரீஅசம்பிள் பண்ண போகிறேன் அந்த ரிச்சுவலை. என்ன நடந்தாலும் நான் அது இதை முடிக்காமல் போகிறதில்ல. ஒருவேளை சுடுகாட்டுக்கே போகாதா அவருக்கு கூப்பிடுவோம். ஏன் ப்ரோ, ஏன் ப்ரோ, நீ பாக்குறதே எனக்கு அப்படி இருக்கு ப்ரோ. சொன்னாரு ப்ரோ, ஏன் ப்ரோ சத்தியமா ஏதாவது எங்கிட்ட இருந்து வரப்போகுது ப்ரோ. சத்தியமா யாரோ ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நின்று பார்த்துட்டு போகிறாங்க இப்போ அகைனு. இது அதுதான் ஏதோ பண்ணுற வேலை நினைக்கிறேன்டா. ஆமாம், அது இங்கே வந்ததுன்னா அந்த ஆன்மாவுக்கு ஏதாவது வந்து பிரச்சனை இருக்கா இந்த இடத்துல? அந்த ஆன்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இந்த இடத்துல? எதுவுமே பிரச்சனை இல்லை. அந்த ஆன்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, புரியுதா? நாம அதை வந்து அழிக்கணும். இல்லை, இப்போ நான் வந்து தள்ளி விட்டு தான் வந்தாமா. அங்கே லைட்டு எரியுது, நம்ம ஆஃப் பண்ணணும்ல.
சிச்சுவேஷன் அப்பயே சொன்னேன்ல நம்ம பக்கத்துல இது இருக்குங்க. கண்டிப்பா வரும். நீங்க வந்து இப்ப ஃபுல்லா பிச் பிளாக்ல தான் இருக்க போறீங்க, டார்க்ல தான் இருக்க போறீங்க. எதாவது வந்து உங்களுக்கு முடியலன்னு தோணுச்சுன்னா லைட் ஆன் பண்ணிருங்க. ஓகேவா? ஓகே, சேஃபா இருங்க. ஓகே ஹலோ, எஸ்கியூஸ் மீ, யாராவது இருந்தீங்கன்னா தாராளமாக இப்போ எங்கள் கூட வந்து பேசலாம். உனக்கான ரிச்சுவல் வந்து நாங்கள் இந்த இடத்துல ட்ரை பண்ணியிருக்கிறோம். நீ தாராளமாக உன்னோட ப்ரெசன்ஸை வந்து அந்த இடத்துல காமிக்கலாம். இல்லை எங்களை ஏதாவது பண்ணணும்னு நினச்சா என்னை வந்து ஏதாவது பண்ணலாம். இப்போ நானும் தனியாக தான் இருக்கிறேன். எனக்கு உங்களை பார்த்து பயம் இல்லை. ஆல்ரெடி நான் உங்களை பார்த்துட்டோம். நாங்கள் எல்லாருமே உங்களை பார்த்துருக்குறோம். ஹசனோட வாய்ஸ் எது? ஹசன் பேசிட்டு இருக்கான் அவங்களுக்கு அங்கே எதோ சவுண்டு கேட்குது. உனக்கு தைரியம் தான் முன்னாடி வர முடியுமா? நான் ஃபுல்லாக பிளாக்ல தான் இருக்கேன். எனக்கு முன்னாடி ஃபுல்லாக பிச் பிளாக்ல இருக்கேன் ஃபுல்லானா. எனக்கு முன்னாடி ஒரு லைட்டு கூட இல்லை. முடிஞ்சா இப்போ வர முடியுமா உன்னால? நீ யாருன்றதெல்லாம் எனக்கு தெரியல. இப்போ வா, முன்னாடி வா. தெளிவாக சவுண்டு கேட்டுது நம்மளுக்கு. நீங்களே வந்து கேட்டிருப்பீங்க. சவுண்டு கேட்ட உடனே எட்டி பார்த்துட்டேன். நீ இங்கே தானே இருக்க? இப்போ உன்னால் என்ன ஏதாவது பண்ண முடியுமா? ட்ரை பண்ணுறியா? எனக்கு உன்ன கண்டு பயம் இல்லை. நான் ஆல்ரெடி உங்களை பார்த்துட்டேன். ஹசன் சேஃப் தானே? ஓகே ஓகே தான் ப்ரோ. ஓகே ஓகே, சேஃப். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன உதவி வேணாலும் செய்கிறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன். ஆக்சுவலாக நான் உனக்கு உதவி பண்ண மாட்டேன்.
ஏன்னா நீ எனக்கு கொடுத்த சத்தியத்தை இந்த இடத்துல காப்பாற்றலை. கைஸ் உங்களுக்கு நான் இங்கே என்ன பேசிகிட்டு இருக்கன்றது கண்டிப்பாக புரியாதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல இருக்க ஆன்மா அதோட கண்ட்ரோலில் தான் அந்த குழந்தையெல்லாம் வச்சுருந்துருக்கு. மோகன் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே மோகன், சேஃப் தானே? ஆ, நான் சேஃப் தான் ப்ரோ. நீங்கள்? ஏய், அசன் தானே அது? அசன், அங்கே என்ன பண்ணுறீங்க? மோகன், மேலே அசன் அங்கே இருக்கிறாரு. எனக்கு எங்கே இருக்காரு? மேலே மேலே உங்களுக்கு மேலே இருக்காரு அவரு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஆமாம், அசன் அங்க என்ன பண்றீங்க? அங்க என்ன ப்ரோ பண்றாரு என்னன்னு தெரியலப்பா. டென்ஷன் கிட்ட தானு ப்ரோ சொன்னது. டேய், அவன் அங்க போறான். அசன் ப்ரோ, என்ன ப்ரோ ஆச்சு? அவன் தான் அங்க காணாம. நீங்க மேல இருக்கீங்கன்றியா? அங்கதானே இருக்க சொன்னது. எதுக்கு அவன் இப்படி வெளில வரணும்? அசன், ஒரு நேரத்தில் தூக்கி வாரி. அசன், பைத்தியாச்சு. எனக்கு என்னவோ இப்ப அந்த ரிச்சுவல்ல இருந்து வந்த இதுவா தான் இருக்கும். ஏன்னா இப்ப ஒரு அவர் நம்ம அங்கே பார்க்கும்போது இங்கே இருக்காரு, இங்கே பார்க்கும்போது அங்கே இருக்காருன்னா பேய்க்கு உண்டான எல்லா அறிகுறியும் எல்லா பவருமே இப்போ அவர்கிட்ட இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால அவர் இப்போ இப்போ அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. நம்ம சூழலால் இப்போ அவர் பாதிக்கப்பட்டிருப்பார். அவர் அதனால் அப்போ அவர் அங்கே உட்கார வச்சது தப்பு. நம்ம யாராவது உட்காந்துட்டு நீ ஏன்டா எதுவும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் தான் இப்போ நான் வந்துட்டு உங்களை தொட்டாலும் நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி தான் இருப்பீங்க. ஆனால் நான் தொட்டால் உங்களுக்கு என்னால் உணர முடியாது. அது அந்த அதே மாதிரி தான் இப்போ அவருமே. இப்போ இதுதான் ப்ரோ அவரோட பவராக இருக்கு. அவர் நம்ம கண்ணுக்கு தெரியவாரு. இங்கே போய் தொட்டால் கூட அவரை தொட முடியாது. நாங்கள் அப்போ அவர் எப்படி பிடிக்கிறது? இப்போ எப்படி ரெக்கவர் பண்ண முடியும்? என்ன பண்ணுறது? அதுக்கு ஒரே ஒரு வழி, நம்ம மாண்டிருக்கிறது இப்போ ஃபோன் பண்ணி கேட்கறது தான். எனக்கு ஒன்றுமே தெரியாது அதை பற்றி. அவர் சொன்னது தான். காலடி 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 ப்ரோ, அது எதுவும் ரெக்கார்ட் பண்ணாதீங்க ப்ரோ. அவர்கிட்ட பேசுறது அது பர்சனல் ப்ரோ. இல்லை, அவர்கிட்ட கேளு. அவர் பேசுறது எப்படி இதில் கேட்காது? இல்லை, என்னென்னு கேட்டு லவுட் ஸ்பீக்கர் போடாது. அப்படியே கே பேசுகிறேன். நீ சம பெரிய தப்பு பண்ணிட்டியா? நம்ம பேசாமல் அப்பயே நம்ம யாராவது அங்கே நின்றுந்தால் கரெக்டாக இருந்திருக்கோன்னு தோணுது எனக்கு. என்னமோ ப்ரோ, அது அவர் இல்லை ப்ரோ. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ப்ரோ. சீசன் நெஞ்செல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்குது ப்ரோ. முடியல ப்ரோ, ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறோம் ப்ரோ. ஏய், அவர் எப்படியாவது இது பண்ணுமோ. அவர் கூப்பிட்டு போயிடலாம் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. இந்த இடத்துல தான் ப்ரோ.
புதுசு புதுசாக எடுத்துக்கிட்டு இப்போ அவன் வந்து வெளியூர் அங்கே நம்மளுக்காக வந்துருக்கான். இப்போ எனக்கு ஒன்றுமே கை கால் எதுவுமே அப்படியே நடுங்குது சாமி. ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்களேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆ சரிங்க சாமி. ஆ ஓகே. ஆ அப்படி பண்ணால் ஏதாச்சும் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? அவன் எங்கே இருக்கானே தெரியல சாமி. தனியா கூட வேணாம் கேட்டாங்க. ஹசன் 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 ஹசன், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க ஹசன். உன்னோட மைண்டை விட்டுறாத. இங்கே இருக்க ஆத்மாவுக்கு நான் வேணா வந்து நான் என்னைய வந்து கொடுக்கறதுக்கு ரெடி. ப்ளீஸ் ஹசனை விட்டுற முடியுமா உன்னால? நான் இங்கே நிற்கிறேன். உன்னால் முடிஞ்சதை வந்து இங்கே பண்ணலாம். நீங்கள் உன்னால் என்ன முடியுமோ வந்து பண்ணு. அவனை வேணா விட்டுரு. அப்புறம் கீழே போயிடுச்சு. இல்லை ப்ரோ, திரும்ப வந்து ஒரு ரிச்சுவல் பண்ண சொல்றாரு. திரும்ப ஒரு ரிச்சுவல் பண்ண சொல்றாரு. அது அது பண்ணும்போது அவர் வந்து அந்த ஒரு கற்பூரத்தை ஏற்ற சொல்கிறார். ஒரு சக்கரத்துக்குள்ள அந்த கற்பூரம் அழியிறது கூட அவர் சப்போஸ் இங்கேங்கன்னா நீ பார்த்துட்டுன்னா அதை விட்டு போகணும்னா என்ன சாமி பண்ணுன்னு சொன்னால் அந்த கற்பூரத்தை அந்த சக்கரத்துக்குள்ள அழியிறதுக்குள்ளே அவர் வந்து அங்கே எடுத்துகிட்டு வந்து விட்டுடணும். இல்லை கற்பூரம் சாத்தியம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அவர் வந்து தேடி கண்டுபிடிச்சோடனே தான் நம்ம கற்பூரமே ஏற்றணும். அப்போ ஓகே புரியுதுங்களா? ஓகே, நம்ம இப்போ அவர் ஃபஸ்ட்டு தேடி கண்டுபிடிப்போம். சரி, அப்படி சப்போஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னா அவர் நம்ம விட்டு வந்து அங்கே வைக்கே ஆகணும். அவருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால வரையும் அதுக்கு தான் இப்போ அவங்க வந்து நம்மளை தொட்டம் போயிடுவான்னு ஃபீலே இருக்காது. அவங்க நான் ஒரு பொருள் கறந்துடும் ஓகேங்களா? அது அது நம்ம கையில் வச்சுருந்தா அதை அப்படி காமிக்காதீங்க. அது நம்ம கையில் வச்சுருந்தா நமக்கு எதுவுமே நடக்காது. நம்ம ஒரு விஷயத்தை நேரில் பார்க்க முடியும், தைரியமாக ஒரு விஷயத்தை இறங்கி பண்ண முடியும், நம்மளால எதுவுமே நடக்காது. அவர் எப்பவுமே என்கிட்ட அந்த பொருளை கொடுக்குறது. ஆனால் யாருக்குமே இது வரைக்கும் நான் காமிச்சது கிடையாது, வீடியோலையும் காமிக்க போகிறது கிடையாது. வீடியோ டவுன் பண்ணி அதை வச்சுங்க பார்க்கலாம். ஓகே, வச்சுக்கோங்க. வச்சுக்கோ, பாக்கெட்டில் வச்சுக்கோ. பார்த்து ஹசன் ஹ
பசங்க இருக்க ப்ரோ, வெளியே எங்கேயாச்சு போயிருக்க போகிறோம் ப்ரோ. ஹசன் ப்ரோ, ப்ரோ தூக்கிக்கோங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. ஹசன் ப்ரோ ப்ரோ குடிப்போங்க ப்ரோ. டேய் என்னடா ஆச்சுடே, ப்ளீஸ் ரெடி என்னடா ஆச்சுடே. வீட்டில் நான் சொல்லுங்க டேய், ப்ளீஸ் ஒன்றுமே இல்லை, நீ ஸ்ட்ராங்காக இருக்க, உன் மைண்ட் விட்டுருங்க, ரிலாக்ஸ் ஆகு, அப்படியே என்ன
ப்ரோ ப்ரோ எதுவும் இல்லை ப்ரோ, எதுவும் இல்லை ப்ரோ, கொஞ்சம் ப்ரோ சில் ப்ரோ. அவ்வளோதான் முடிச்சிடா, எதுவுமே ப்ரோ எந்த ஹேண்ட் ஆகட்டும் ப்ரோ வீடியோ. அவ்வளோதான் பேசுறேன், இதை பற்றி எதாச்சும் ஃபாலோ பண்ணுவோம், நாங்கள் எதனா போடுறோம், எதனா பண்ணுறோம், இதை பற்றி எங்களுக்கு பேசுறது சுத்தமாக ஐடியாவே கிடையாது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சா.